வணக்கம் ஹா எவ்ரிவான் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப வந்து பெரிய கொஷின் இருக்கும் என்னடா ஆச்சு எவ்வளோ நாள் ஆச்சு ஒரு வீடியோவை காணோமே எல்லோரும் ஓகேவா ஐ மீன் லைக் உங்கள் ஃபேமிலி எல்லாரும் ஓகேவா எதுவும் பிரச்சனை இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் என்னோடய யூடியூப் சேனல்லையும் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க என்ன போயிட்டுருக்கு ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ நான் ரொம்ப நீட்டி முளைச்சி ஐ மீன் லைக் நீட்டி ரொம்ப முறுக்காமல் ரீ வந்து ஆன்சர் வந்துடுறேன் ஸோ ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலை எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்குது லைக் ரியலி லைக் என்ன சொல்கிறது வீக்கெண்டு லைக் இன்னும் நைட்டில் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமு நிறைய வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி எனி மோமெண்ட் ஐ ஹேவ் டு ஜம்ப் இன் அண்ட் டூ த ஒர்க் அப்படின்ற மாதிரியான போயிட்டுருக்குது அது மாதிரி கொஞ்சம் சீரியஸாக வந்து நிறைய வேலைகள் போயிட்டுருக்கேன் ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க தேங்க்ஸ் கிவிங் அப்போது செந்தில் வந்து சொல்லியிருப்பாரு இப்போ நிறைய வேலை பண்ணுறா ரொம்ப பிஸியாக இருக்குது வீட்லேயே வேலை பண்ணி நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கான் சோ எந்த ஹஸ்பண்டாவது ஒய்ஃப் வந்து நிறைய வேலை பண்றா அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்க நடக்குதுன்னா அப்ப நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு என் மண்ட வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ சம் ஹோம் ட்ரை டு மேனேஜ் ஏன்னா எனக்கு வந்து ஒரு 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 சில லெவல் இருக்குது அந்த லெவலை நான் க்ராஸ் பண்ண மாட்டேன் சில லெவலுக்கு மேலே நான் போக மாட்டேன் ஸோ அந்த அந்த அளவுக்கு நான் வந்து கைண்ட் ஆஃப் ஐம் ட்ரைங் டு பேலன்ஸ் ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு நான் வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரையாரிட்டி வைஸ் என்னோடய யூடியூப் வந்து எனக்கு எப்போவுமே வெரி லாஸ்ட் ப்ரையாரிட்டி தாங்க டு பி ஃப்ரேங்காக ஃப் சொல்லணுன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறதுனால தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் இதுக்காக நான் டைம் அலாட் பண்ணி உருவாக்கி அப்படிலாம் என்னால் பண்ணவே முடியாது டு பி ஃப்ரேங்க் ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து வீடியோ வராமல் இந்த ஒரு மேபி ஒரு டூ த்ரீ வீக்ஸாக இருக்கலாம் ஆஃப்டர் ஆதர்ஷ் பர்த்ரே இட் கெட்ஸ் வெரி பிஸி ஸோ அதுதான் ஒரே ரீசன் ஸோ அப்படியே அப்போ இப்படி தான் கன்யூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கே தெரியாது எனக்கு ஒரு எட்டு மணி நேரம் தான் வேலை அப்படின்னு என்னைக்கு வந்து நார்மலாக எட்டு மணி நேரம் நீ வேலை பண்ணால் போதும் அப்படின்னு என்னைக்கு வருதோ அன்றைக்கி இருந்து மேபி நான் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா டைமை வந்து யூடியூப்காக அலாட் பண்ணலாம் பட் மற்றபடி ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் வேலை பண்ணுறப்போ என்னால் வந்து கண்டிப்பாக அலாட் பண்ண முடியாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா மேபி ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ் அந்த மாதிரி போகலாம் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி எல்லா மக்கள் எல்லாம் நல்லா ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நார்மலாகிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ஒரு மேபி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் பட் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து நிறையா வெக்கேஷன் போகிற பிளான் அந்த மாதிரிலாம் நிறைய பிளான்ஸ் இருக்குது ஸோ ஹோஃப்லி அது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக இருக்கும் பட் இந்த வருஷம் கடவுளே முடிஞ்சதுடா இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு எல்லாருக்குமே சரி எவ்ரி ஒன் ஜஸ்ட் லைக் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியை வந்து ரப்பரை வச்சு அழி அழி அலி நான் அழிக்கணும் போல் இருக்குது அந்த மாதிரி இதுதான் வந்து நைன்டி பர்சன்ட் எல்லாருக்குமே அப்படி ஒரு அந்த மாதிரியான ஒரு வருஷம் தான் இது பட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஓன் பி லைக் திஸ் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அது மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கேன் ஸோ இன்னும் அடுத்து வந்து ஒரு அடுத்து வந்து ஒரு ஐ மீன் சாரி போன ரெண்டு வாரம் நான் வந்து போடாமல் இருந்ததுக்கு என்னென்னா சில விஷயங்கள்லாம் நான் வீடியோ எடுத்துருப்பேன் இல்லையா ஐ மீன் லைக் வீடியோனால் எந்த சென்ஸ் சும்மா கிளிப்பிங் தான் ஏன்னா என்னோடய மைண்ட் வந்து அதில் எல்லாம் ஃபோக்கஸே பண்ணல ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் என்னென்ன போயிட்டு இருந்தது அப்படின்றது அதுக்கப்புறம் திரும்ப இதே இடத்துல வந்து மீட் பண்ணலாம் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நான் வந்து கிறிஸ்மஸ் டெக்கோர் வந்து சூப்பராக வந்து பண்ணுவேன் லைக் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சிருப்பேன் ஒன்று வந்து க்ரீன் ஒன்று வந்து ஒயிட் இது வந்து எங்கள் ஸ்டேர் கேஸில் இந்த தடவை வந்து லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கிறிஸ்மஸ் டெக்கோர் இந்த வருஷம் எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேர் செட்டாக வச்சுருந்தேன் நிறைய டிஃப்ரெண்ட்டான யூனிக் டெக்கோர்ஸ் நிறையா வந்து டார்கெட்டில் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் கூட வந்து ரொம்ப அழகாக வந்து செட் பண்ணியிருந்தேன் இது வந்து ஒரு வின்ட்ரு வில்லேஜ் மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஐ மீன் லைக் எங்கள் பெட்ரூம்ஸ்லாம் இருக்கிற ஏரியாவில் வச்சுருந்தேன் இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் வச்சுருந்த டைனிங் ரூமில் நான் யூஸ்வலாக வைக்கிறது தான் லைக் எல்லாமே அந்த கிறிஸ்மஸ் தீமில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதெல்லாம் வந்து பிகினிங் ஆஃப் ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கோர்லாம் நிறைய நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒவ்வொரு அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் கொடுக்கும் நமக்கும் பார்க்குறப்போ ஒரு கைண்ட் ஆஃப் இது இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையுமே இந்த தடவை நான் நிறைய வச்சுருந்தேன் நிறைய நிறையா ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து ஐ மீன் டார்கெட் மார்ஷல்ஸ் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் வந்து வாங்கி வாங்கி வச்சுருந்தேன் இந்த தடவை நிறைய ஸ்னோமேன் கலெக்ட் பண்ணியிருந்தேன் அப்புறம் எங்களோட ஸ்டாக் இது வந்து எங்களோடய ஒயிட் கிறிஸ்மஸ் ட்ரீ வெளியிலேயும் நிறைய லைட்டிங்ஸ் எல்லாம் கூட வந்து நல்லா போட்டிருந்தோம் ஆனால் அதெல்லாம் நான் வந்து ரொம்ப வீடியோலாம் எடுக்கல ஏன்னா வந்து ஸ்னோ வந்து கவர் ஆகிட்டு இது வந்து எங்கள் ஆஃபீஸ் ரூம் ஏரியா இது என்ட்ரன்ஸ் ஏரியா ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்குமே பார்த்து பார்த்து நான் வந்து இந்த தடவை ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன் நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ் கூட நிறைய வந்து வந்து கிடச்சிது அதெல்லாம் கூட வாங்கி வச்சுருந்தேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் என்னோட கிறிஸ்மஸ் டெக்கோர் இன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் என்னோட கிறிஸ்மஸ் டெக்கோர் இதெல்லாமே எல்லாமே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் வந்து லைட் போட்டு நிறையா வந்து வெளியில் வந்து வச்சிருப்பாங்க இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் வந்து யூஸ்வலாக இந்த வின்டர் டைமில் நமக்கு வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்குறது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு தெரப்பின்னு கூட வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு ஐ மீன் அதனால தான் வீட்டு முன்னாடிலாம் நிறைய வந்து லைட்ஸ் போடுறது இதெல்லாம் வந்து இந்த வின்டர் டைமில் பண்ணுறது இது so வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் திருவிழா அதுக்கெலாம் வந்து பெருசாக அம்மன் எல்லாம் வச்சு அந்த ரொம்ப அழகாக பண்ணுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் அதே மாதிரியே தான் அந்த டைமிங் இதில் வந்து இந்த மாதிரி அழகழகாக வந்து இது பண்ணுறது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க பார்க்க நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு பார்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிறிஸ்மஸ் ஃபீல் வந்து கொடுக்கும் இந்த மாதிரி இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போ ரெண்டு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அடுத்து நீங்கள் பார்க்குறது தான் ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்னோ ஸ்டாம்னு வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் எவ்வளோன்னு கூட நியூஸ்லலாம் பார்க்கல பட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி பிக் ஸ்னோ ஸ்டாம் மாதிரி அடிச்சு தள்ளு தள்ளுன்னு தள்ளுனது அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஹீட்ரு சுத்தமாக இருக்காது ஏன்னா வந்து ஹீட்ரோட அவுட்லெட் வந்து ஃபுல்லாக ஸ்னோ பிளாக் ஆகிட்டு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தது பட் வி ஆர் ஆல் சேஃப் அண்ட் வெல் அண்ட் குட் ஸோ அப்போலாம் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் இது இல்லை பிளாக் பண்ணுறதுக்கோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிகாஸ் எனக்கு வந்து வேலை ஆஃபீஸ் ஒர்க் ஃபார்ஸ் வெரி டைட் ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது ஸோ அதாவது என்ன சொல்கிறது இதெல்லாம் நேச்சரோட வேலைகள் இல்லையா அந்த மாதிரி ஸ்னோ அடிக்கிறது இதில் சின்ன 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 இது வர்றது ஒரு மழை பேஞ்சு இதாகிறது ஸோ அதுக்கெலாம் நம்ம வந்து நம்மளை வந்து ரெடி பண்ணிக்கணும் அதுதான் வந்து நம்ம வந்து பண்ணணுமே தவிர அதுக்காக அதை வந்து நம்ம குறை சொல்லிவிட்டு இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு அது சொல்ல முடியாது நேச்சர் அதோட வேலையை வந்து அது பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த ஸ்னோ அடிக்கிறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி அது எல்லாம் கேதர் ஆனது எங்கள் வீட்டு இது முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி போயிட்டு இருந்தது ஸோ அது அதுக்கு ரெடி பண்ணிக்குது இல்லையா அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி அனு ஃபீல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஸோ நான் லேட்டஸ்ட்டாக கவர்னரோடது ஒரு ஸ்பீச் கேட்டப்போ கூட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் எவ்வளவோ த்ரூ பண்ணியிருக்காங்க வியட்நாம் வார் வந்துருக்குது காலரா வந்திருக்குது பெரிய பெரிய ஃப்ளூஸ் ஃப்ளூ இதெல்லாம் எஃபெக்ட் ஆயிருக்காங்க பட் அது அந்தந்த ஜென்ரேஷன் வந்து அதை ஓவர் கம் பண்ணி அதை பண்ண அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இப்போவும் நமக்கு வந்து இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷன்லாம் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நம்ம வந்து அதிலருந்து நம்ம லேர்ன் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து வந்து அதை வந்து கொடுக்கணும் ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோதாங்க போயிட்டு இருந்தது ஒரு டூ வீக்ஸ் டூ வீக்ஸ் டைம்ல ஐ மீன் டிசம்பர் ஃபிஃப்த்தில் இருந்து இன்றைக்கி வந் இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ அந்த டுவெண்ட்டி டேஸ் வந்து இப் இப்படி தான் என்னோடய லைஃப் வந்து இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது பட் ஐ ஃபெல்ட் லைக் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் யூனோ ரிட்டர்ன் பேக் டு நார்மல் நார்மல் ஸ்டேஜுக்கு வர மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோதான் பட் ஓவரால் நான் என்ன சொல்ல வரேன்னா வி ஆர் ஆல் ஹாப்பி ஹெல்த்தி ஏன்னால் நிறைய பேர் வந்து கொஷின் இருந்தீங்க ஏதோ பிரச்சனையா என்னாச்சு இந்தியா போயிட்டீங்களா இங்கே இருக்கீங்களா எல்லாம் ஓகேவா என்ன அப்படின்னு ஸோ வி ஆர் ஆல் ஹாப்பி ஹெல்த்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் ரீசன் வேறு ஒன்றும் இல்லை நான் ஏதாவதுனா அப்டேட் பண்ணுறேன் இல்லைன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக பிளான் பண்ணி அப்படிலாம் எடுக்கிற மாதிரி இருக்குது இன்ஸ்டாகிராம் வந்து என்னத்தையோ ஒன்று போட்டு ஒரு நாலு டேக்கை போட்டு விட்டேன் முடிஞ்சிது வேலடா அப்படின்ற மாதிரி ஆகிடுது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ அதனால் அஹ் அன் எனக்கு பிஸியா இருக்க வரைக்கும் அட்லீஸ்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஒரு போஸ்ட் ஆகுது ஏதாவது ஒண்ணு ரெண்டாவது போட ட்ரை பண்றேன் அந்த மாதிரி நீங்க வந்து என்னை வந்து ஐ மீன் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் இஃப் ஐ போட்டு இன்ஸ்டாகிராம்னால் திங்ஸ் ஆர் ஓகே அப்படின்ற மாதிரி வேறு ஒன்றும் கிடையாது அண்ட் வி ஆர் ஆல் ஹாப்பி ஹெல்த்தி சேம் நான் அதே ஃபீல் பண்ணுறேன் இந்த ஐ மீன் உங்களுக்கும் எல்லாேருக்கும் வந்து ஹாப்பியாக ஹெல்த்தியாக நெக்ஸ்ட் இயர் அமையணும் இந்த வருஷம் எது நடந்தாலும் அடுத்த வருஷம் வந்து அதெல்லாம் வந்து ஏறுமாறாக ரொம்ப பாசிட்டிவாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்